வேலூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் நந்தகுமார் தலைமையில் அண்ணா கலையரங்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார். அப்போது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி, முன்னாள் அமைச்சர் மருத்துவர் விஜய் உள்ளிட்ட திமுக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கையில் ஏர் உடும் கலப்பை நெல் பயிர்களுடன் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோரும் விவசாயிகளும் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் வேளாண் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான தாமோ அன்பரசன் எம்எல்ஏ உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி, மாநகர செயலாளர் அன்பழகன், முன்னாள் எம்எல்ஏ அன்பில் பெரியசாமி, இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்த மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுக துணை பொதுச் செயலாளர் கா பொன்முடி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு விவசாய நலனை நினைக்காமல் விவசாய விரோத போக்கை கடைபிடித்து வருவதாகவும் அதற்கு எடப்பாடி அரசு துணை போவதாகவும் பொன்முடி குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் மொத்தம் 24 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மத்திய மாவட்ட செயலாளர் புகழேந்தி, அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன், பொருளாளர் ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மணல்மேட்டில் உள்ள தெற்கு மாவட்ட திமுக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் முத்துச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன், அந்தியூர் செல்வராஜ், மதிமுக பொருளாளர் கணேசமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஈரோடு தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட 28 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூரில் மாவட்ட செயலாளர் குன்னம் சி ராஜேந்திரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 19 இடங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எம்எல்ஏ தலைமை தாங்கினார். இதில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்களை பாதிக்கும் வேளாண் சட்டங்களை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். பாஜக அரசு, மோடி அரசு,
விவசாயத்தை திரும்ப பெறு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாமணியாச்சி பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி பங்கேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கீதா ஜீவன் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விவசாயிகளை பாதிக்கும் சட்ட மசோதா அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த சட்டத்தை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் கனிமொழி தெரிவித்தார். சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். திராவிடக் கழக துணைத் தலைவர் கலிபூங்குன்றன் மற்றும் தோழமை கட்சியினர் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வேளாண் சட்டத்திற்கு எதிராகவும் மத்திய அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா டெல்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா, வேளாண் மசோதாக்களை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று தேர்வுக் குழுவுக்கு அனுப்பி 3 மாதங்கள் ஆய்வு செய்திருந்தால் அதில் உள்ள குறைபாடுகளை களைந்திருக்கலாம் என்றார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலை நசுக்கிவிட்டு சட்டங்களை அரசு நிறைவேற்றியுள்ளதாக குற்றஞ்சாட்டிய அவர், லட்சக்கணக்கான விவசாயிகளின் போராட்டத்தை மதிக்காமல் கார்ப்பரேட்டுகளுக்காக இந்த சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது என விமர்சித்தார். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தார். புதுச்சேரி வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் எஸ்பி சிவகுமார், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தோழமை கட்சி நிர்வாகிகளும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். விவசாய விரோத வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் 8 இடங்களில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துக் கட்சிகள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு புதுவை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், திமுக தெற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சேலம் மத்திய மாவட்டத்தில் 22 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரன் எம்எல்ஏ தலைமையில் சேலம் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் மாளிகை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் உட்பட திமுக மற்றும் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். சேலம் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் மணிகூண்டு அருகில் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் தோழமை கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசையும் அதற்கு ஆதரவு தந்த மாநில அரசையும் கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் முழுவதிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகே தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக தோழமை கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை திலகர் திடலில் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் கே கே செல்லபாண்டியன் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசு முன்னிலையிலும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய பாஜக அரசுக்கும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. திமுக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் திருமயம் சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, திராவிடர் கழகம், மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டி செங்குட்டுவன் தலைமையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிச்செல்வன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சுகவனம்,
மாநில விவசாய அணி துணைத் தலைவர் மதியழகன், துணை செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதேபோல பர்கூர், காவேரிப்பட்டினம், நாகரசம்பட்டி, போச்சம்பள்ளி, மத்தூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காய்கறி மாலை அணிந்து மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் மத்திய அரசின் வேளாண் மசோதாவை திரும்பப் பெற கோரி 11 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேளகொண்டப்பள்ளியில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல ஓசூர் நகரம், வேப்பனப்பள்ளி, சூளகிரி, பேரிகை, மதகொண்டப்பள்ளி, தலி, அஞ்சேட்டி உள்ளிட்ட இடங்களில் இந்த விவசாய விரோத மசோதாவை திரும்பப் பெற கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதில் திமுக தோழமை கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி தலைமையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரை செல்வன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தோழமை கட்சியினர் உள்ளிட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட காட்டூர் பகுதியில் மாவட்ட பொறுப்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்எல்ஏ தலைமையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பகுதி செயலாளர் நீலமேகம் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட செயலாளர் கும்மிடிப்பூண்டி கி வேணு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண் மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோன்று பொன்னேரி பழைய பேருந்து நிலையத்தில் அண்ணா சிலை அருகே முன்னாள் அமைச்சர் சுந்தரம் தலைமையில் வேளாண் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மத்திய அரசின் புதிய வேளாண் கொள்கையை எதிர்த்து சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏர்கலப்பை மற்றும் எருதுடன் விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் நகர செயலாளர் மெடிக்கல் முரளி, ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர் கன்ஸ்டன்டைன் மகாலிங்கம் மற்றும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் தென்னமன் தலைமையில் காரைக்குடியில் நகராட்சி அலுவலகம் எதிரில் அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காரைக்குடி நகர திமுக செயலாளர் குணசேகரன், முன்னாள் எம்எல்ஏ துரைராஜ், முன்னாள் நகர்மன்ற தலைவர் முத்துதுரை, முன்னாள் கவுன்சிலர் அன்பழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தாலுகா அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் கே ஆர் பெரிய கருப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் மற்றும் வணிகர்களை பாதிக்கும் வேளாண் சட்ட மசோதாவை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் பெருநகர திமுக மற்றும் அனைத்துக் கட்சிகளின் சார்பில் விவசாய விரோத சட்டங்களை கொண்டு வரும் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்துக் கட்சியினரும் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் காந்தி தலைமையில் முத்துக்கடை பகுதியில் மத்திய மாநில அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், திராவிட இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 20 மேற்பட்ட இடங்களில் மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மற்றும் தோழமை கட்சி சார்பில் திண்டிவனம் காந்தி சிலை அருகில் வேளாண் சட்டங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் நாட்டார்மங்கலம், கூட்டேரிப்பட்டு, மரக்காணம், ஒலக்கூர், மேல்மலையனூர் உள்ளிட்ட 7 இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
தேனியில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி பங்களாமேட்டில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் வீனஸ் கண்ணன், தேனி நகர பொறுப்பாளர் சூரிய பாலமுருகன், மாவட்ட ஆதி திராவிடர் அமைப்பாளர் முனியாண்டி மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் முன்னிலையில் அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் தேனி மாவட்டத்தில் 32 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலம் தொகுதி கூட்டேரிப்பட்டில் மத்திய அரசின் விவசாய புதிய சட்டத்தை கண்டித்தும் அதற்கு துணை போகும் எடப்பாடி அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி தலைமையில் கூட்டணி கட்சியினர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டு விவசாய சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விவசாயத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தை புகுத்த முயற்சிக்கும் விவசாய விரோத கொள்கைகளை கைவிட வலியுறுத்தியும் வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தியும் மதுரை மாவட்டம் மேலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மூர்த்தி, எம்எல்ஏ, மேலூர் நகர் செயலாளர் முகமது யாஸ், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, ஆதித்தமிழர் பேரவை, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை வடக்கு மாவட்டம் சோழவந்தானில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் சட்டங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திமுக நகரச் செயலாளர் முனியாண்டி, பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, ஆதித்தமிழர் பேரவை, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சியினர் கலந்து கொண்டனர். மதுரை வடக்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் சமயநல்லூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் விவசாயத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தையும் அரசு நெல்முதல் நிலையங்களையும் மூடிவிட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை புகுத்த முயற்சிக்கும் விவசாய விரோத கொள்கைகளை கைவிட வலியுறுத்தப்பட்டது. ஒன்றிய பொறுப்பாளர் தனசேகர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, ஆதித்தமிழர் பேரவை, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சியினர் கலந்து கொண்டனர். மதுரையில் உள்ள கேட்டுக்கடை சந்திப்பில் வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை வடக்கு மாவட்ட அலங்காநல்லூர் ஒன்றிய திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய விரோத போக்கை கைவிடக் கோரியும் விவசாயிகளையும் சிறு வணிகர்களையும் பாதிக்கும் வேளாண் மசோதாக்களை திரும்பப்பெற கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஒன்றிய திமுக செயலாளர் கண்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் தனராஜ், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ராமநாதபுரம் அரண்மனை முன்பு திமுக மற்றும் தோழமை கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது மைக் செட்டை காவல்துறையினர் அகற்றியதால் அவர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஜோதிபுரத்தில் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் விவசாயிகளை பாதிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டி பி மைதீன் கான், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன், மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பாஸ்கரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காசி விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் அருளானந்தசாமி தலைமையில் வல்லம் தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வல்லம் நகர திமுக செயலாளர் கல்யாணசுந்தரம் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகத்தினர், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூவிருந்தவல்லி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நசரத்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பூவிருந்தவல்லி தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தின் போது தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக மற்றும் தோழமை கட்சி சார்பில் குறும்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவரணி துணை செயலாளர் உமரி சங்கர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம், ஒன்றிய செயலாளர் நவீன்குமார், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம்
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாடானையில் ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் தாலுகா அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு எதிரான மூன்று அவசர சட்டங்களை கண்டித்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் நகர செயலாளர் பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் தேவா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய மத்திய பாஜக அரசு மற்றும் அதனை ஆதரித்த அதிமுக அரசை கண்டித்து தருமபுரி ஒன்றியத்திற்குட்பட்ட பழைய தருமபுரி கூட்ரோடு பகுதியில் ஒன்றிய செயலாளர் சேட்டு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் மற்றும் தோழமை கட்சியினர் திரளாக பங்கேற்றனர். விவசாயிகள் விரோத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் ஒன்றிய நகர திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் மரக்காணம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மரக்காணம் நகர செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் நல்லூர் கண்ணன், மாணவர் அணி செயலாளர் தயாளன், விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் திலீபன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக புதிய வேளாண் சட்டங்களை கண்டித்து 16 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் அண்ணா சிலை முன்பு மாவட்ட பொறுப்பாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சியினர் கலந்து கொண்டனர். டிராக்டர், ஏர் ஊழும் கலப்பை, மருந்து அழிக்கும் இயந்திரம் மற்றும் விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தும் பொருட்களுடன் விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திமுக பொறுப்பாளர் பார் இளங்கோவன், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிதாக இயற்றப்பட்ட விவசாய விரோத வேளாண் சட்டத்தை கண்டித்து குவைத் பன்னாட்டு திமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை பஷீர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மரபமங்கலம் அப்துல் ஜமீல், ஐயம்பேட்டை தம்பிதுரை, முனசந்தை சிக்கந்தர், திவாகர், ராம்பிரியன், ஜான்பாஷா, சரவணன், முகமது ரஃபீக், அக்பர் ஷெரீப், அருண்பாண்டியன், காதர், செந்தில், முருகன், சின்னச்சாமி, கார்த்திக், நிஜார் பாஷா, ஜாகிர் உசேன், தீனா, அகீம் அகமது, சாகுல், சரத்குமார் உள்ளிட்ட குவைத் பன்னாட்டு திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்தார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ், திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இளப்புகழேந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பொருள் கிடைக்கல, பொருள் கிடைக்கல, பொருள் கிடைக்கல, திடீர்னு வெளில மார்க்கெட்டு கொண்டு வருவான். திடீர்னு மார்க்கெட் வந்தா கடை கடையில நிலையை உயர்த்துவான். ஆனா நீ வந்து ஒரு ஊர்ல 1000 பேர் இடைத்தரகர் இருக்கிறான்னா 1000 பேர் பயன்படக்கூடாது. என்னுடைய பினாமியா இருக்கக்கூடிய ஆள் பெருமுதலாளிகள் தான் பயன்படும். அதுல வரக்கூடிய லாபத்தை பூரா அதானி அம்பாங்க எடுத்துக்கிட்டான்னா அதுல மோடிக்கு என்ன லாபம்னு கேள்வி கேட்கலாம். இங்கதான் முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த தேர்தலுக்கு தேர்தல் 1000 கோடியை இவர்கள் செலவு செய்கிறார்கள். இந்த பணம் எல்லாம் பிஜேபியுடைய உறுப்பினர் சென்றாலும் என்ன அம்பானி அதானி கொடுக்கிற பணம் அங்க கொடுத்து கட்சிக்கான செலவு, தேர்தல் செலவு, எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து கொள்கிறார்கள். அதுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையில்தான் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். எனவே விவசாயத்தை நம்முடைய கைகளில் இருந்து பிடுங்கி கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைகளில் ஒப்படைப்பதற்கான சட்டங்கள் தான் இந்த சட்டங்கள். சென்னை கந்தஞ்சாவடியில் உள்ள பழைய மகாபலிபுரம் சாலையில் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் சார்பில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, முஸ்லீம் லீக் மாநில தலைவர் முஸ்தபா, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாகை சந்திரசேகர், அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களை நிறைவேற்றி மத்திய பாஜக அரசு ஜனநாயக படுகொலை செய்துவிட்டதாக வைகோ குற்றம் சாட்டினார். மாநில பட்டியலிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது இப்படி அவசர சட்டங்களை கொண்டு வந்தார்களே, மாநிலங்களை கலந்து ஆலோசித்தார்களா, மாநில அரசுகளை கேட்டார்களா,
பொதுமக்கள் அபிப்பிராயத்தை கேட்டார்களா? விவசாயிகள் அபிப்பிராயத்தை கேட்டார்களா? இது போன்ற ஒரு படுபயங்கரமான ஒரு ஜனநாயக படுகொலை. அரசியல் சட்டத்தையே, அரசியல் சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பையே அபகரித்து விட்டார்கள். இட் இஸ் எ ஃப்ராட் கமிட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ஒரு பெரிய மோசடி. கைகட்டி வாய்ப்புதைத்து சொல்லுங்க, எண்ணிக்கொள்கிறேன், எண்ணிக்கொள்ளுங்கள், போடுகிறேன் தோப்புக்கரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே எடப்பாடி அரசு இருக்கிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர், தானும் ஒரு விவசாயி என கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவளித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ் கல்யாண சுந்தரம், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன், நகரக்கழக செயலாளர் சுப தமிழழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக எம்எல்ஏ கோவி செழியன் தலைமையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்ற முறையில் உரையாற்றுகிறார். அந்த உரை மனசாட்சிக்கு விரோதமான குரலாக அது ஒழித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு எவ்வளவு அதிகபட்சமாக துரோகம் வைக்க முடியுமோ அத்தகைய துரோகங்களை ஏற்றுவிட்டு விவசாயிகளுக்கு மேம்பாட்டுக்காகத்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என அப்பட்டமான ஒரு பொய்யை பிரதமர் திரும்ப திரும்ப கூறுகிறார். விவசாயிகளுக்கு எதிரான, விவசாயத்திற்கு எதிரான இந்த சட்டம் எதிர்த்து இந்த போராட்டம்